சங்கராஜா மியூசிக். ஓகே, அவரோட என்ன பட்டகம் போட்டிருக்காரு, டைய சிக்ஸர் எல்லாம் போட்டிருக்காரு. தரபு விஜய பாடியிருக்கிறாரு, வோக்கல்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்காரு இந்த 50 வயசுலயும். லுக் நல்லா இருக்காரு, லுக் சீரியஸா அந்த முடி. ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், ஏஐ வாய்ஸ் மாடலிங் டெக்னாலஜி டைம்லெஸ் டாட் ஏஐ. இது இங்கே இடையில வந்து ஒரு விஷயம் வந்துச்சுல, ராஜபவதர் நினைக்கிறேன் அவங்க வந்து இறந்துட்டாங்க, பட் அவங்களோட வாய்ஸை வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது, ஏஐ பண்ணியிருக்காங்க சொன்னாங்களே, அதுக்கு ப்ரூஃப் வந்து இது தான், ஏஐ மாடல் டெக்னாலஜின்னு போட்டிருக்குங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஓகே எண்டிங்கில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நான் முடிஞ்சால் ஃபோட்டோவாக போட பார்க்குறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நான் ஃபோட்டோவாக போடுறேன், நீங்கள் பாருங்கள் சரியா.
அதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏஐ பாய்ச்சிருக்காங்க தான் இதில். ஏஐ யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க, லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, அது அது டிஃப்ரென்ஸ். சாரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே வருவோம். பாட்டுமே செம்மையாக இருக்குங்க. எஸ்பெஷலி நம்ம தளபதியோட வாய்ஸ் அட்டியாக இருக்குது. எனக்கு ஃப்ரேமில் வந்து நம்ம தளபதியை சினிமா பார்க்கும் போத வாவ், அந்த வசிகராஜோடி மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அவங்க பார்க்குற ரெண்டு பேருமே, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது, இது வந்து அப்பாவோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. இந்த இந்த போர்ஷன் வந்து அப்பா விஜய்க்கு அந்த ஸ்டோரி தான். அந்த மூஹே கெட்டப்புமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நானே மோஸ்ட்லி அப்படி தான் வச்சிருப்பேன் பாருங்களேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கெட்டப்பு. மனசு இந்த வயசுலேயும் வந்து அதேமாதிரி அப்படியே சாமிங்காக சாவடியாக இருக்கிறாரு, அதுதான் ஹைலைட்டு. அவர் ப்ளஸ்ஸே அதான், வாய்ஸும் அதே மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அந்த பிஜிஎம் போர்ஷன் யூன் போட்டது ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் தேனே, இது வந்து எங்கேயும் நான் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். காப்பி பற்றி சொல்லலை, ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரி ஒரு அந்த பீட்டு திருப்பியும் கேட்குற மாதிரி இருக்குது. ஐ திங்க் திரும்பி இது அது யூனோட பீட் தான் நினைக்கிறேன், அந்த படத்துலையும் கேட்டதில்லை. அசம்பிளாக இதாக அது நான் முடிஞ்சால் டீகோடிங் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஓவரால் த சாங் வாஸ் குட், நல்லா இருக்குது. எனக்கு விஷு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யா, இந்த கார் ரியாஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். கிளே செஞ்சு ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த லொக்கேஷன் நான் போயிட்டு இருக்கேன் ஷூட்டிங்கு, அதனால்தான். ஸோ யா, அதனால் இங்கே காரிலே எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் காடி எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஐ மீன் காரில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரேஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தலைவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்து நீங்கள் மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி பேர்த்டே வேறு வேற லெவலில் வேலை செலிப்ரேட் பண்ணுறது, அதுவும் நம்ம வீடியோ மேக்ஸிமம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லோரும் வந்து மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணுங்கள். தளபதிக்கான ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம சேனல் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும். சில கேம்ஸும் நான் செஞ்சுருக்கேன் தளபதி வச்சு, முடிஞ்சால் மேலே காடு கூட தட்டி பாருங்கள், வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ரீசெண்டாக நம்ம தளபதி வச்சு வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க. தட்டி பாருங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.